ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எபிஜபர்ட்ஸ் கோயம்புத்தூர். நான் உங்கள் பிரதீப். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபார்ம் அப்டேட்ஸ் தான். ஸோ நிறைய சிக்ஸ் வந்துட்டு எல்லாமே நெஸ்ட் அவுட் ஆயிருக்கு. எந்தெந்த பாட்டில் எவ்வளோ சிக்ஸ் வந்து நெஸ்ட் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற வீடியோ வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அது போக நம்ம ரைனிங் சீசன்னால நம்ம வந்து ப்ரீடிங் வந்து ஸ்டாப் பண்ணலான்ட்டு இருந்தோம். செகண்ட் கிளச்சும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு சில பேர். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்படின்னா நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்ட் நம்பர் டூலேருந்து பார்க்கலாம். பார்ட் நம்பர் டூவில் பார்த்தோன்னா 7x லே பண்ணியிருந்தாங்க. அதில் 4 chicks வந்து ஹேட்ச் பண்ணி 2 chicks வந்துட்டு நல்லபடியாகவே நெஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க. பேலன்ஸ் 2 chicks வந்து பாட்டில் இருக்காங்க. என்னடா எடுத்தோன்னு வந்து செகண்ட் பாட்டு காட்டினாங்களேன்னு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு பாட்டில் இருக்கிற சிக்ஸ் எல்லாமே ஒரு 4 chicks வந்துட்டு நம்ம வந்து பாட்டு வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் 20, 22 and 24. ஸோ அந்த சிக்ஸும் எல்லாமே நல்லபடியாக நெஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க. நம்ம செகண்ட் பேர் பார்க்கலாம். செகண்ட் பேர் பார்த்தோன்னா பாட் நம்பர் 3 பிடிச்சிருந்தாங்க. இவங்களும் அதே மாதிரி தான் அரௌண்ட் 8x லே பண்ணியிருந்தாங்க. 5 chicks வந்து ஹேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 3 chicks வரைக்கும் நெஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க. பேலன்ஸ் வந்துட்டு ஒரு 2 chicks வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட அப்டேஷன் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் எல்லாமே நெஸ்ட் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நம்பர் 5 பார்க்கலாம். தேர்ட் பேரு இவங்களும் அதே மாதிரி தான் வந்துட்டு 7x லே பண்ணியிருந்தாங்க. 4 chicks வந்து ஹேட்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தோன்னா செகண்ட் கிளச்சை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 லே பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் ஒரே ஒரு சிக் மட்டும் நெஸ்ட் அவுட்டிங் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீக்குக்குள்ளே அவங்களும் நெஸ்ட் அவுட் ஆயிடுவாங்க. நெஸ்ட் அவுட் ஆயிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம இவங்களோட அப்டேட் வந்துட்டு பார்க்கலாம் எவ்வளோ எக்ஸ் லே பண்ணியிருக்காங்கன்னு செகண்ட் கிளச்சில். நெக்ஸ்ட் பேர் பார்த்தோன்னா பார்ட் நம்பர் 7 சூஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களும் அதே மாதிரி தான் ஒரு 5 வரைக்கும் கிளே பண்ணியிருந்தாங்க. 5 chick ஹேட்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல ரிசல்ட் தான். இவங்களும் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு வயலட் பேர். இவங்களோட அப்டேஷன் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஒரே ஒரு சின்ன சிக் மட்டும் இருக்காங்க. ஸோ அவங்களும் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நல்ல க்ரோத் ஆயிடுவாங்கன்னு பார்க்கலாம். பார்த்தோன்னா இவங்க தான் அந்த 5 chicks நல்லாவே க்ரோத்தில் இருக்காங்க. ஒரு சிக்கு பேலன்ஸ் ஒரு 3 chick பார்த்தோன்னா ஒரு அளவுக்கு தான் மோல்ட் ஆயிருக்காங்க. இனி நெக்ஸ்ட் வீக் இவங்க அப்டேட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் நம்பர் 8 பார்க்கலாம். பார்ட் நம்பர் 8 பார்த்தோன்னா ரவுண்டு வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு வந்து 2x வரைக்கும் லே பண்ணியிருந்தாங்க. 2 chicks ஹேட்ச் பண்ணிட்டாங்க. நல்ல ரிசல்ட் தான் இவங்க. ஃபஸ்ட்டு கிளச்சு தான் இந்த பேர்டுக்கு. ஸோ இவங்களும் ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இவங்களோட அப்டேஷன் பார்க்கலாம். ஃபெதர்ஸ் இன்னும் வந்துட்டு கொஞ்சம் மோல்ட் ஆகலை. ஸோ வந்துட்டு பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஒயிட் அண்ட் பிளாக்ல வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பைட் மாதிரி வெரைட்டியில் வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இவங்களோட அப்டேட் வந்துட்டு நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். பார்த்தோன்னா நெக்ஸ்ட் பேர் பார்த்தோன்னா பார்ட் நம்பர் 10 சூஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க பார்த்தோன்னா அரௌண்ட் 5x வரைக்கும் லே பண்ணியிருந்தாங்க. 5 chicks வந்துட்டு ஹேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 chicks வந்து நெஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க. பேலன்ஸ் வந்துட்டு ஒரு 3 chicks வந்துட்டு நெஸ்ட் அவுட் ஆகிறக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் வந்து பாட்டுக்கு வெளியே வந்துட்டு ரொம்பவே க்யூட்டாக வந்துட்டு வெளியே ஜம்ப் பண்ணுறதுக்கு வேண்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே வந்துட்டு இந்த பேரில் வந்துட்டு எவ்வளோ சிக்ஸ் வந்து நெஸ்ட் அவுட் ஆகிறாங்க என்ன ஏதுன்னு பார்க்கலாம். நல்லாவே மோல்ட் ஆகிட்டாங்க. கலர்ஸும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் தான் இருக்காங்க. மேபி இவங்களும் ஒரு சிக் வந்து சீக்கிரத்தில் நெஸ்ட் அவுட் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் வீக் அவங்களோட அப்டேட் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பேர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேர் பார்த்தோன்னா பார்ட் நம்பர் 12 சூஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களும் அதே மாதிரி தான் பார்ட் நம்பர் 12 பார்த்தோன்னா அரௌண்ட் ஒரு 6x லே பண்ணியிருந்தாங்க. 5 chicks ஹேட்ச் பண்ணியிருந்தாங்க. 5 நெஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க. இவங்களும் செகண்ட் கிளச்சில் வந்துட்டு ஒரு 3x லே பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளச்சுக்கு இன்குபேஷனில் போயிட்டாங்க. ஏன்னா ரைனி சீசனாக இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தோன்னா நல்லா இன்குபேட் பண்ண முடியாது. ஏன்னா பாட்டும் கொஞ்சம் கூலிங் இருக்கிறதுனால வந்து ரிசல்ட் கொஞ்சம் பெட்டராக கிடைக்காது. நம்ம நெக்ஸ்ட் பேர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேர் பார்த்தோன்னா பாட் நம்பர் வந்துட்டு பார்த்தோன்னா 13 சூஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களும் அதே மாதிரி தான் பார்ட் நம்பர் 13 வந்துட்டு அரௌண்ட் 8x லே பண்ணியிருந்தாங்க. 7 chicks ஹேட்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் 4 chicks வந்து நெஸ்ட் அவுட் ஆகிட்டாங்க. பேலன்ஸ் 3 chicks வந்துட்டு இனி நெஸ்ட் அவுட் ஆகிருக்கு. பாட்டு பார்த்தோன்னா ரொம்பவே டர்ட்டாக இருக்குது. ஏன்னா ரெய்னி சீசனுங்கிறனால சீக்கிரத்தில் ட்ரையும் ஆகாது பாட்டுக்குள்ளே. ஸோ இதெல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இவங்களோட டீட்டெயில்டு வீடியோ வந்து போடலாம். நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி வீடியோ லிங்க் கொடுக்குறோம். நம்ம பாட்டு எப்படி க்ளீன் பண்ணலாம், சிக்ஸ் இருக்கும்போது எப்படி லெக்ஸில் இருக்கிற பூப்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து டீட்டெயில்டாக வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பேர் பார்த்தோன்னா பார்ட் நம்பர் 20 சூஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க அரௌண்ட் வந்துட்டு ஒரு 6x வந்துட்டு லே பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தோன்னா ஒரே ஒரு சிக்ஸ் மட்டும் தான் ஹேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கிளச்சுங்கிறனால. ஸோ நம்ம அதில் 3 chicks வரைக்கும் ஹேட்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சிக்கு மட்டும் வந்துட்டு நம்ம வந்து பார்ட் நம்பர் ஃபஸ்ட்டில் இருக்கிற சிக்கை வந்துட்டு எடுத்து இதில் வச்சிட்டோம். ஸோ அவங்களே நல்லாவே கேதர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எல்லோ கலர் சிக் தான் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபெதர்ஸ் எல்லாமே ப்ளக் பண்ணி போட்டிருந்தாங்க மதர் போர்டு. ஸோ நம்ம அதனால் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணி இந்த பாட்டில் வச்சுருந்தோம். நல்லாவே கேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பார்ட் நம்பர் வந்து 21 சூஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க பார்த்தோன்னா அரௌண்ட் 5x லே பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து 3x வந்துட்டு நல்லாவே ஹேட்ச் பண்ணியிருந்தாங்க. 3 chicks வந்துட்டு நல்லபடியாக வந்து நெஸ்ட் அவுட்டும் பண்ணிட்டாங்க. நல்லா ரிசல்ட்டு. நெக்ஸ்ட் கிளச்சுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இவங்களோட அப்டேட் வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் நம்பர் பார்த்தோன்னா 22. இவங்க பார்த்தோன்னா அரௌண்ட் 6x லே பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்துட்டு ஒரு 4 chicks வந்துட்டு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சிக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி எல்லோ கலரில் வந்துட்டு நல்லாவே இருக்காங்க. நம்ம மேலே டாப் வியூவிலேருந்து காட்டுறோம் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நல்ல சிக்ஸ் ரிசல்ட்டும் கூட இவங்க நல்லாவே கேரும் எடுத்துக்கிறாங்க. எல்லாமே பார்த்தோன்னா ஒரு எல்லோ கலரில் வந்துட்டு நல்ல கலராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் நம்பர் பார்த்தோன்னா 24. 24 பார்த்தோன்னா அரௌண்ட் வந்துட்டு ஒரு 5 chicks வரைக்கும் 5x லே பண்ணியிருந்தாங்க. அதில் 4 chicks ஹேட்ச் பண்ணியிருந்தாங்க.
த்ரீ வந்து நெஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க, ஒரே ஒரு செக் மட்டும்தான் பாட்டுக்குள்ளே இருக்காங்க. இந்த செக் பார்த்தோன்னா இந்த செக்கும் பார்ட் நம்பர் ஒன்ல இருந்தவங்களை தான் தூக்கி நம்ம இதில் வச்சுருந்தோம். ஸோ நல்லாவே ஃபீட் பண்ணுறாங்க, நல்லாவே க்ரோத்தும் ஆயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்குள்ளே வந்துட்டு இவங்களும் நெஸ்ட் அவுட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம ஃபார்மோட அப்டேட். இந்த வீக் அப்டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.